குரு சிஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் சேவாவரோகிணாம் விதவே சர்வ விஜயானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம ஓம் பத்ரம் கர்ணேமி சுனயாம தேவாஹ பத்ரம் பஷ்யமாக்ஷர்பிய ஜத்ராஹ சிரைரங்கைஷுபாகம்சனோபிஹி வசேமதேவஹிதம் யதாயுஹ ஸ்வஸ்தின இந்திரவ்ருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தின ஸக்சர்யோ அரிஷ்டநேமிஹி ஸ்வஸ்தினோ ப்ரஹஸ்பதி ததாஹு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு முண்டக உபநிஷத்தில் 48வது மந்திரம் சத்திய சாதனம். என்ன சத்திய சாதனம்? சத்தியன் உண்மையினால் லப்யத்தே அடையப்படுகிறது. என்னது சத்திய தபஸா ஹேச ஆத்மா? இந்த பிரம்மம் சத்தியத்தினால் அடையப்படுகிறது. சத்து வேறு, சத்தியம் வேறு இல்லை. சத்தும் சத்தியமும் ரெண்டும் ஒன்று தான். அன்பே சிவம்னு எப்படி சொல்கிறோம்? அது நல்லது, சத்துனா நல்லது. நன்னெறிகள் எல்லாமே நம்ம மனசுக்கு நல்லதுன்னு தெரியுது, எல்லாமே நல்லது தான். நம்ம மனசு சொல்லும் இது தவறுன்னு, தவறு தவறு தான். இது எல்லாத்தையும் எழுதப்பட்டிருக்கு வேதத்தில், தர்மம்னு பேர். மனசு இது தவறுன்னு சொல்கிறதெல்லாம் அதர்மத்தில் இருக்கும், மறைச்சி செய்வாங்க. ஏக்கூடாது, அது செய்கிறாங்கன்னா மறைச்சி செய்வ. சிகரெட் பிடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா மறைச்சி தான் குடிப்பாங்க. அப்படி போல்டாக குடிக்கிறாங்கன்னா அறிவு இல்லைன்னு அர்த்தம். குடிக்கிறதே தப்பு, அது வர ஓப்பனாக குடிக்கிறது மகாத்தவறு. அதே மாதிரி தான் ஒயின், அது மாதிரி மற்ற இதெல்லாம். அப்போ எது தர்மம் அதர்மங்கிறது தான். சத்தியத்தை அடையிறதுக்கு தர்மத்தில் நிற்கணும், அதுதான் கர்மகாண்டம். கர்மகாண்டத்தில் பூஜைக்கு பூஜை பண்ணுறது, யாகம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரை பண்ணுறது எல்லாம் எதுக்குன்னா சித்த சுத்திக்காக தான். முன்னாடியே சொல்லியிருக்கோம், 1000 வருஷம் பூஜை பண்ணாலும் 1000 வருஷம் தியானம் பண்ணாலும் பிரம்மத்தை அடைய முடியாது. ஞானம் வேணும். ஞானங்கிறது ஒரு பிரசாதம், ஞானப்பிரசாதம்னு வார்த்தையே வருது. இன்றைக்கி நீங்கள் அதை எழுதணும், அந்த வார்த்தையை, முக்கியமான வார்த்தை. அதனால் சத்தியன லப்ய தபஷா ஏஷ ஆத்மா, சத்தியத்தினால் சத்தியத்தை சத்தறிகிறது. அறிவை அறிவது, அறிவுன்னு சொன்னோம்ல அதே தான். நல்லதை நல்லதால் நல்லது அறிகிறது. சத்துங்கிறது அழியாது, என்றும் இருப்பது. அது அன்புன்னு சொல்கிறோம். அன்பு தோக்குமா? அன்கண்டிஷ்னல் லவ். லாபநட்டம் பார்க்காம, கண்டிஷன்லாம் போடாமல், எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு. ஒரு குழந்தை, உங்கள் குழந்தை எந்த தவறு செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நேரம் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க, இல்லை திட்டுவீங்க, கோவப்படுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதை அரவணைப்பீங்க இல்லையா? இது உங்கள் குழந்தைங்கிறதுனால யாராக இருந்தாலும் அந்த மனநிலை இருக்கும். அதுதான் அன்பு, அன்கண்டிஷ்னல். எந்த கண்டிஷனும் இல்லை, எந்த பிரதிபலனும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. பியூராக ஒருத்தவங்களை பிடிக்குது, உங்களுக்கு அன்பாக இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும். யாருன்னு தெரியாது, அவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கீங்க. அந்த மனநிலை எப்படி வரும்? அதுதான் உலகத்தில் உயர்வானது. புரியுதா? அது அந்த ஸ்வரூபத்தில் தான் அன்பே சிவம்னு வச்சான். எல்லா கோவிலையும் எழுத வேண்டிய விஷயம், எல்லா இந்தியா ஃபுல்லாக எழுதணும், அது உலகம் ஃபுல்லாக எழுதணும். இறைவன் யார்? அன்பு தான் இறைவன். அது நல்லதுன்னு சொல்கிறோம், இன்னொரு வார்த்தையில் நல்லதுன்னு சொல்கிறோம், இன்னொரு வார்த்தையில் சத்தியம்னு சொல்கிறோம், இன்னொரு வார்த்தையில் சத்தியம்னு சொல்கிறோம். சத்தியம், சத்து, அன்பு எல்லாம் ஒன்று தான். அதனால் இந்த சத்தியத்தை அடையிறதுக்கு சத்தியேன, சத்திய மார்க்கத்தில்
தபஸ் பண்ணணும், தொடர்ந்து பயணம் செய்யணும், நேர்மையான வழியில் தொடர்ந்து பயணம் செய்யணும். இப்போ சுவாமியை கூட குறுக்க போய் பூந்து பார்க்குறாங்கல்ல, அது எங்கே என்ன பார்க்க போகிறார் அவர்? அங்கே இறைவனை அவர் பார்க்க முடியாது, குறுக்கு வழியில் போய் இறைவனை பார்க்க முடியாது. நேர் வழியில் வரவனே வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாரு, குறுக்கு வழியில் போய் தான் அறிவு இல்லை. நம்ம எங்கேயாவது போகிற கோயிலுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாமல் இல்லை, நமக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன் க்யூவில் நின்று பார்க்குறதான் சிறப்பு? சன்னதியில் நீ எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு எவ்வளோது துக்கத்தை அனுபவிக்கிறதோ அவ்வளோது பாவம் எரிஞ்சு போகும். அறிவு வேணும் அதுக்கு. சன்னதியில் போயும் எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும், நான் இங்கேருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்கேருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு என்ன சுவாமி பார்க்குறதுல என்ன குறுக்கு வழி, என்ன ரெக்கமெண்டேஷன்? அதுவாக நடக்குதா? அதுவாக நடக்குதா? விட்டுலாம். நீ எந்த முயற்சியும் பண்ணாமல் இப்படி ஓரமாக நிற்கிறீங்க, வாங்கன்னு கூப்பிட்றாங்க, இங்கே வந்து நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. இறைவனுடைய செயலே அதுதான், ஓரமாக நின்னால் முன்னாடி நிறுத்துவார், முன்னாடி நின்னால் ஓரம் கட்டி நிப்பாட்டுவார். இது எளிமையான லாஜிக், சிம்பிளான விஷயம். சோளிங்கரில் அதான் நடந்துச்சு. பின்னாடி யாருக்காவது மறைக்க போகுதுன்னு பார்த்தா நடுவில் யாருமே இல்லை, இந்த சைடும் அந்த சைடு வந்து நடுவில் கேப் இருந்துச்சு. அது விஐபி வரக்கூடிய வழி போல் இருக்குது, நடுவில் வர வழி. சரி, பின்னாடி யாருமே இல்லையானு கொஞ்சம் கொஞ்சம் சைடில் நின்னுன்னா முன்னாடி வாங்க அப்படின்ட்டு சுவாமி கிட்டக்க, சுவாமி தகட்ட தகட்ட சொல்லுவோம் இல்லையா, ஸ்வீட்டை தகட்ட தகட்ட சாப்பிட்றேன். அது மாதிரி போதும் போதுன்னு ஆயிடுச்சு, நரசிம்மரை பார்க்குறது போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு, எளிமையான தரிசனம். அவரை பார்க்கவே முடியாது, 1500 படிக்கட்டு ஏறினாலும் பார்க்க முடியாது. அதனால் குறுக்கு வழி வேண்டாம். குறுக்கு வழி சின்ன சின்ன பொய்யை நீங்கள் அவாய்ட் பண்ணுன்னா ஒரு காலத்தில் பொய்யே இல்லாமல் போய்டும் சொன்னல. எல்லோருமே நினைக்கிறாங்க இந்த பிஸ்னஸில் கூட, இந்த ரியல் எஸ்டேட்டில் கூட பொய் சொன்னால் தான் நம்ம, அதெல்லாம் இவங்களாம் ஏற்படுத்திக்கிட்டது தான். அதெல்லாம் கிடையாது, பொய் சொன்னால் தான் வியாபாரம் பண்ணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. 100% கிடையாது. ஒரு பொய் கூட சொல்லாமல் நம்ம நிறைய சாதனைகள் நம்ம பண்ணியிருக்கோம், பல முறை சொல்லியிருக்காங்க. இவங்களாம் அது இது பண்ணிக்கிறது, ஏன்னா வேறு வேலை எந்த வேலையும் பார்க்குறதுல வேறு வருமானம் இல்லை. எவனாவது ஒருத்தன் கிடைச்சானா அவன் தலையில் கட்டி ஒன்றும் நினச்சி எப்படியாவது நம்ம ஒரு மாதத்துக்கான சம்பாதத்தை வாங்கணும்னு நினச்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டு கிடக்காங்க. அதனால இந்த மாதிரி பேர் கெட்டு போயிடுச்சு. அது ஒரு புனிதமான தொழில். ஒருத்தவனுக்கு இடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களை வாழ்த்துவான், அவன் மனசு வாழ்த்தும். இவர் தான் வாங்கி கொடுத்தாரு, எங்கிட்ட எவ்வளோதோ பேர் சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, வாங்கி கொடுக்குற நேரத்தில் ஒரு விட்னஸ் சைன் பண்ண போகிறோம், வேறு என்ன. சரி, சத்தியேன லப்ய லப்ய தபஷா ஏஷ ஆத்மா, இந்த ஆத்மா சத்தியத்தினால் அடையப்படுகிறது. ஒரு பாயிண்ட்டு சத்தியமா, ரெண்டாவது பாயிண்ட், 4 பாயிண்ட் சொல்லுது. ரெண்டாவது பாயிண்ட்டு சம்யக் ஞானன், பூர்ணமான ஞானம், அறகுற ஞானம் இல்லாமல் அபியாசம் சொன்னோம் இல்லையா, அபியாசம் நிரந்தரியம் தீர்க்ககாலம் சத்காரம், நிரந்தரிய தீர்க்ககால நிரந்தரிய சத்காரம், நீண்ட நாள் பிரேக் இல்லாம ஸ்ரத்தையோட ஸ்டாமினாவோட செயல்படுறது அபியாசம், அதுதான் தபஸ்னு பேர். அதுதான் சம்யக் ஞானேன்னு, சத்தியத்தை நேர்மையான வழியில் அடையணும், பூர்ணமான அறிவோடு அடையணும். மூணாவது பிரம்மச்சரியேன்னு, பிரம்மச்சரியன் பிரம்ம ஆச்சாரியம், எப்படி எப்படி கற்றுக்கிட்டீங்களோ அப்படி நடக்கணும் லைஃப்பில், பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்கக்கூடாது. எப்படி படித்தீங்களோ எப்படி சிரவணம் பண்ணிங்களோ அப்படி நடக்கணும், அது பேர் பிரம்ம ஆச்சாரியம், அதுதான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியேன்னு தபஷா 2, சத்தியேன் 1, தபஷா 2, சம்யக் ஞானம் 3, பிரம்மச்சரியம் 4. உண்மையை வச்சு தபஷா, தபஸ்னா என்னது, அது மார்க்கம் வந்து கொஞ்சம் சுடும், ஆனால் வீரியம் இருந்துச்சுன்னா சகிப்புத்தன்மையும் சாமர்த்தியத்தோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்ல, அது பேர் தபஸ்னு பேர். எப்படி சொன்னாலும் தபஸ் பொதுவான ஒரு வார்த்தை, எல்லாமே தவந்தான். ஒரு சத்காரியத்தில் அது வெற்றி அடைகிற வரைக்கும் நம்ம நிற்கிறோம்னா அது பேர் தபஸ்னு பேர். அங்கே தான் தீர்க்ககாலின் நிரந்தரியம்னு வரும், ஸ்ரத்தையோடு வரும், அது பேர் தபஸ். காரியத்தை ஏனோதானம் பண்ணால் ஜெயிக்க முடியாது. அதனால் இந்த ஆத்மாவை சத்தியத்தினால பூர்ண ஞானத்தினால தபத்தினால பிரம்ம ஆச்சரியத்தினால, பிரம்மச்சரியம்னா ஆச்சாரம்னு சொல்ல முடியாது, நடந்துகிறது
எப்படி பத்து இது பண்ணுமோ அப்படி பிரம்மச்சரியத்தினால எப்படி தினமும் நித்தியம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நித்தியம். இப்போ ஞான பிரம்மவித் பிரம்மவரன் பிரம்மவரியான் பிரம்ம வரிஷ்டலை ஏன் நாலு கேட்டகரி இருக்குன்னா அவங்க நிஷ்டையை பொறுத்து அந்த கேட்டகரி பிரிக்கிறாங்க. தியானம் பண்ண மாட்டான், ஞானம் இருக்கும் தியானம் பண்ண மாட்டான், நிஷ்டைக்கு போக மாட்டான், அப்படி கேட்டகரி வைஸ் பார்த்தோம் இல்லையா. அதனால் சரி அந்த இறைவனை அடையலாம். இது எங்கே இருக்காருப்பா, எங்கே போய் அடையிறது? அந்த சரீரே உங்களுக்குள்ளே உங்களோட உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே ஜோதிர்மயோ சுயம் ஜோதிகி அனந்த சக்தி. இந்த வார்த்தை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்குள்ளே சுயம்புவாக ஒரு ஜோதி எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஜோதிர்மயோ அறிவு சுடராக அந்த சரீரே இருதயத்தில், அந்த சரீரேனா இருதயத்துக்குள்ளே உள்ள உடம்புக்குள்ளே இருதயம், இருதயத்துக்குள்ளே ஒரு சித்தாகாசம், சித்தாகாசத்துக்குள்ளே சித்துங்கிற சுடர் அறிவு சுடராக இருக்கிறது. ஜோதிர்மயோ சுயம் ஜோதிகி தானே விளங்குறது சுயம் ஜோதிகி. சுப்ரோ தூய்மையானது, சுப்ர சுப்ர தூய்மையானது. எம் 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 சீனதோஷாக தோஷங்களை எல்லாம் நீக்கினவன், தோஷங்களையெல்லாம் தோஷங்கன்னா என்னது, இந்த ஆணவம் கர்மம் ஆயி எப்போ அனுபூதி கிடைச்சா அது விலகி போயிடும். பத்தியை அணுங்கினாலும் இது நம்ம எப்பயுமே எளிமையான விஷயத்தை தான் கையில் எடுக்கணும். அறிவுபூர்வமான விஷயத்தை தான் கையில் எடு, அறிவுபூர்வமான விஷயமாக நீங்கள் அதை கையில் எடுத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிங்கன்னா அது எளிமையாகிடும். ஸ்மார்ட் ஒர்க் என்ன ஆகிடும், ஸ்மார்ட் ஒர்க் என்ன ஆகிடும், உங்களுடைய கடினமான வேலைகளை இப்போ நீங்களாக தூக்குனா ஒரு பெரிய மரத்தை தூக்க முடியாது, ஒரு யந்திரத்தை வச்சு தூக்குறோம், அது ஸ்மார்ட் ஒர்க் தானே. யந்திரமே இல்லாமல் மந்திரத்தால் தூக்குறவங்களும் இருக்காங்களே, ரிஷிகள் சங்கல்பம் பண்ணியே நடத்துகிறாங்களே இல்லையா. இப்போ இது நடக்குது இல்லை, அது ஒன்றுமே ஆதாரமே இல்லாமல் ஆரம்பிச்சது, நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா இந்த யாகசாலை, அது மாதிரி தான். அந்த ஷரீரே இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுயம் ஜோதியாக இருக்கக்கூடிய சுப்பிரமா தூய்மையாக இருக்கக்கூடிய இந்த ஆத்ம சீன தோஷாக தோஷங்களையெல்லாம் சீனம் பண்ணிட்டான், மலத்தையெல்லாம் நீக்கிட்டான். எதால? அறிவால் நீக்கணும். ஆணவங்கிறது என்னது? அறியாமை தான் ஆணவம். ஆணவம் ஒன்று நீக்கினா இந்த மாயையும் கர்மாவும் தானே. அப்போ என்ன பண்ண, குரு வந்தவுடனே முதல்ல ஆணவத்தில் தான் கை வைப்பாங்க. எனக்கு இது தெரியும் அது தெரியும் உனக்கு எல்லாம் தெரியுமா, சரி வா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல். கடினமான வேக்க ஒரு கேள்வி கேட்பார் முதல் நாள், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதுலே நமக்கு தெரியலங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தால் தான் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வரும். இவ்வளோ நாள் அவன் தன்னை எப்படி நினச்சிட்டு இருந்தான், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி இருந்தான். அவன் ஒரு ரோட்டில் நடை என்ன, உடை என்ன, பாவனை என்ன, அவன் கல்யாணத்துக்கு போனால் என்னென்ன ட்ராமாலாம் பண்ணான், சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் எப்படி நின்னான், எல்லாம் இப்போ என்ன ஆகிடும், கை கட்டி வாய்ப்புத்தி சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணி ஒடுங்கி அடங்கி ஸ்ரத்தையோடு இருப்பான். அப்போ தான் இது உள்ளே போங்க என்ன போகாது. அங்கே ஒன்று இருக்குன்னா அது எதிர்க்கும், என்ன பண்ணும், எதிர்க்கும். கருத்துக்கள்லாம் எதிர்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், உள்ளே ஒன்றுமே போகாது. அம்பை வந்து மரத்தில் எழுதலாம், பழத்தில் எழுதலாம், பறவைகளில் தொலைக்கிற இடத்துல தான், கருங்கல்ல போய் எழுத சொன்னேன், கருங்கல் மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதை செம்மட்டியால் அடித்து உடச்சி மாவு பண்ணி தண்ணி ஊற்றி களிமண் ஆக்கணும். களிமண் ஆக்கினா தான் அதை என்ன பண்ண முடியும், கரெக்டாக பொம்மையை வளைச்சி கிளச்சி நிமித்தே பொம்மையை ஆக்க முடியும், ஒரு உருவம் ஆக்க முடியும். அதுதான் உருப்பெறுதுன்னு பேர். நீ உருப்பிடுவ உருப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, அதான் உருப்பெறுதல். ஒரு வடிவத்துக்கு ஒரு ஷேப்புக்கு வரும் அப்போ தான். அப்புறமா அதை நன்றி சொல்லணும், வாழ்நாள் ஃபுல்லாக நன்றி சொல்லணும், அது வேறு விஷயம். அது குத்தம் போது இடிக்கும் போது அதுக்கு வலிக்கும்ல, திட்டும் வேற, டெய்லி என்னையே திட்டிருக்காரு, என்னக்காகவே சொல்கிற மாதிரியே இருக்குது. எல்லோரும் சொல்கிறான், சொல்கிறானா இல்லையா? உடனே என்ன பண்ணாங்க, வயலை உழுகுறாங்களா இல்லையா, வயலை உழுது கிளிக்கிறாங்களா, கிளி கிளின்னு ஏறு போட்டு உழுகுறாங்களா இல்லையா. அதனால் அந்த சரீரே ஜோதிர்மயகி சுப்ரோ எக ஆஸ்மா சீன தோஷாக தோஷங்கள்லாம் இப்போ நீக்கப்பட்டுச்சு. அதனால் அவங்க என்ன ஆகுனா யதி ஆகிறாங்க. எத்தினா யார், முயற்சி செய்பவர்கள், இறைவனை அடையணும்னு முயற்சி பண்ணுறவங்களாம் எத்தின்னு பேர். முமோக்ஷு தாண்டி, ஜிஞாசு தாண்டி, சாதகன் தாண்டி எத்தி ஆகி போயிட்டுருக்காங்க. எத்தனை செய்கிறவங்க எதி,
எத்தனம்னா முயற்சி பண்ணுறவங்க. அப்படி போனவங்க என்ன பண்ணாங்க, தோஷங்கள் நிற்கிற அந்த சரீரே ஜோதிர்மை அந்த சுடரது சுடரை பசியந்தி பார்க்கிறார்கள், பசியந்தி பார்க்கிறார்கள். இப்போ நம்ம இது நாளும் பண்ணுறோமா, என்ன பண்ணுறோமா, சத்தியம் இருக்கா நம்மள்கிட்ட, நேர்மையாக இருக்கமா குருக்கிட்ட, அப்புறம் தபஸ் பண்ணுறோமா, அப்புறம் வந்து பூர்ண ஞானம் இருக்கா, சம்யக் ஞானம் இருக்கா, அப்புறம் பிரம்மச்சரியம் அதுபடி சொல்லி கொடுக்குற மாதிரி செய்கிறோமா. இந்த இடத்துல பிரம்மச்சரியம்னா பிரம்மச்சரியம் கல்யாணம் பண்ணாதவங்க பிரம்மச்சரியம் அந்த அர்த்தம் இல்லை. எதை சொல்லி கொடுத்தோமோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா, ஒரு மணி நேரம் பசியில் இருக்கிறவங்க ஒரு மணி நேரம் தியானம் பண்ணுங்கள், ஆடியோ போட்டு கேளுங்க, சும்மா உட்காராதீங்க, சும்மா உட்காந்து தியானம் பண்ண முடியாது, ஞானம் இல்லாத தியானம் நீடிக்காது. முதல்ல தியானத்துக்கு போகக்கூடாது, முதல்ல சிரவணத்துக்கு போகணும், அப்புறம் மனனத்துக்கு போகணும், அப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போகணும், ஆடியோ கேட்டு அஞ்சு வருஷம் கழித்து தான் தியானமே கைகூடும். அதுக்கு முன்னாடி இப்போ ஞானம் வரும்போதே கொஞ்சம் சைடில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா, ஆடியோ போட்டு கண்ணை மூடி உட்காந்திங்கன்னா, அது கிட்டத்தட்ட தான் அந்த ஆறு நிலையை ஈஸியாக கடக்கலாம். இந்த சிரவணம் இந்த நிதித்தியாசனத்தில் என்னென்னா, தியானத்துக்கு போகிறதுக்கான ஆறு வேலைகளை நிதித்தியாசனம் பண்ணிடும். அது ஒரு பெரிய சூக்ஷ்மம் சீக்ரெட் அது. இப்போ நீங்கள் உட்காந்து கண்ணை மூட்டு உட்காருனா எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது, எப்படி உட்காந்துன்னா முத முதல்ல உட்காந்து தூங்கிடுவான். முத முதல்ல தியானம் உட்காருனா இப்போ நம்மளுக்கே அப்படி தானே எல்லாருக்குமே இருந்திருக்கோம், தியானம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா இது என்னமோ உலகமே சொல்லுது நல்லது நல்லதுன்னு, ஆனால் நம்ம அதுக்கிட்டக்கே நெருங்க முடியல. ஒன்றும் இல்லை, கண் மூடு, குரு இருந்தால் போதும், குரு இருந்தால் போதும், குரு இருந்தால் எல்லாமே நடந்து போயிடும். குரு வந்து என்ன தியானம் பண்ணியானு பண்ணானே என்ன பண்ணானு அப்படி உட்காந்துருந்தா என்னால் ரொம்ப நேரம் உட்காரவே முடியல அப்படிம்பா. அப்படி உட்கார விடாது, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒன்றா ஒன் பை ஒன்னாக சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அப்புறம் இவர் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ண, அது வரைக்கும் நீங்கள் உட்காந்த டக்குன்னு உட்காந்தோடனே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நம்ம உட்காந்ததெல்லாம் மிராக்கள், மிராக்கிள் மிராக்கள். உட்காரும்போது கூட தெரியல, இப்போ நல்லா தெரியுது, மிராக்கள் தான். எப்படி உட்காந்தோம்னா நிதித்தியாசனத்துக்காக உட்காந்தோம், அடியான் உட்காந்தது நிதித்தியாசனம் தான். இன்றைக்கி வரைக்கும் நிதித்தியாசனம் தான் போகுது, ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தியானம் நடக்குது. அதில் தான் இந்த அனுபூத்திங்கிற ஒரு நிலையை தொடணும். இந்த அமிர்தம் சுரக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்ன, அது உண்மை என்ன, அதோடைய ஆழம் என்னங்கிறது பார்க்கணும், செஞ்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய நோக்கம். மகிழ்ச்சியாக இருக்கிறது அமிர்தம் சுரந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இல்லைனா மூடு வந்து ஏகரசமாக இருக்காது. இப்போ நீங்கள் கடந்த வேல் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து ஏகரசமாக தான் இருக்கேன். இன்னும் இந்த வேதாந்த ஆரம்பித்த பிற்பாடு இன்னமும் பூர்ணமாக சம்யக் ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நிலை இதில் இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, ஏக்கரசமாக தான் இருக்கும். கோவப்படுறது சுத்தமாக இல்லாமல் போச்சு, கோவப்படுறது எனக்கு தெரிஞ்சு தான் அது ஒரு ட்ராமான்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி. அது மற்றவங்களுக்காக ஒரு ட்ராமா பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் சேஃபாக செயல்பட முடியும், உண்மையான கோபம் கிடையாது. சரி, அப்போது என்னாச்சுன்னு கேட்டால், இந்த நான்கு தத்துவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அதுபடி நடக்கிறீங்கன்னா, நடந்தால் உங்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த சுயம் ஜோதியை அனந்த சக்தியை அறிய முடியும், ஒரு ஸ்டாராக முடியும். முதல்ல அது அது வரணும். நம்ம ஒரு இதெல்லாம் ஒரு கற்பனையாக கனவாக இல்லை, என்ன கற்பனை பண்ணுறது, என்ன தப்பு இருக்கு, நம்ம ஒரு ஸ்டாராக வாழணும்னு ஏன் நினைக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். அதுக்கு என்ன செலவாக பண்ண சொல்ல போகிறோம், தலைகளை நிற்க சொல்ல போகிறோமா, அஞ்சு கிரவுண்டு ஓடிட்டு வான்னு சொல்ல போகிறோமா, பத்து ரவுண்டு ஓடு டெய்லி, அப்போ தான் நீ ஸ்டார் ஆகும் சொல்லப்படுமா. உள்ளிருக்கக்கூடிய அந்த சுடரை பிரகாசத்துக்கு கொண்டு வரணும், அதை அறியணும், அதை உணரணும், அதோட இரண்டரை கலக்கணும். உட்காந்து தான் செய்ய முடியும், இதை உள்ளே தானே இருக்கே. ஞானந்தான் முக்கியம். அப்படி செஞ்சவங்க தான் 200 கோடியில் ஒரு கிரிக்கெட்டராக உருவாகிறாங்க, 200 கோடியில் ஒரு மியூசிஷியனாக ஆஸ்கார் அவார்டு வாங்கக்கூடிய மியூசிஷியனாக இருக்காங்க, 200 கோடியில் ஒரே ஒரு எக்கனாமிக்கல் நோபல் பிரைஸ் வாங்குகிறாங்க. யார் அவங்கெல்லாம், யார் அவங்கெல்லாம், அவங்கெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தோடு இரண்டரை கலந்தவர்கள். உள்ளே தான் இருப்பாங்க, வெளியில் வரமாட்டாங்க. வெளியில் வந்தால் ஒரு மகத்தான காரியம் நடக்கும், அப்புறம் திரும்ப உள்ளே போயிடுவான். பெரிய ஸ்டார் டைரக்டர்ஸ்லாம் பாருங்கள், வருஷத்துக்கு 5 படம் எடுக்க மாட்டான், 5 வருஷத்துக்கு 1 படம் எடுப்பான். அதுவே சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஆகிடும். என்ன காரணம், பூர்ணமான ஞானத்தோடு வந்து செயல்படுறது, அதான் அவங்க கலை உலக பிரம்மான்னு சொல்கிறோம் சொல்கிறாங்க. புரியுதா, நம்ம எப்படி ஸ்டார் ஆகிறோம், என்ன உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பரையோடு தொடர்பு கொள்கிறோம்,
அதிலே வாழ்கிறோம், அதிலே இருந்து வேலையை செய்கிறோம், அது லெஜண்டரி ஒர்க்காக மாறிப்போயிடுது, மற்றவங்களால் செய்ய முடியல. ஏன்னா மற்றவன் அந்த பிரம்மத்தோட தொடர்பு கொள்ளாமல் வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்கான், பத்தாவது பிரகாரத்தில் சுற்றிட்டு கிடக்கிறான், பத்தோட பதினொன்னாக இருக்கான், வாழ்க்கையும் அதை பற்றி அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எப்போதும் போல இரு யதார்த்தமான ஒரு கொள்கையோடு இருக்கணும், தப வாழ்க்கையோடு இருக்கணும். எப்போதும் தபத்தில் இருந்தோம், எப்போதும் சத்திய தீவிர கதி இருக்கக்கூடாது, பேராசை பிடிச்சி கண்ணு முன்னு தெரியாமல் வேகமாக போகக்கூடாது. அறிவோட அன்போடு ஆனந்தத்தோடு நிதானமாக தொடர்ந்து தீர்க்காலி நிரந்தரியம் சகிப்புத்தன்மை சாமர்த்தியம் அப்படி மெதுவாக பயணம் செஞ்சால் போதும். வேகமாக போக சொல்லலை, தூங்கிடாதுன்னு சொல்ல வரும். விழிப்பு நிலையில் இருந்து பயணம் செய்யணும். ஆத்மா ஒளிப்பொருள் தானே, அவங்க அவங்க விளங்குறாங்களே, ஏன் நம்ம விளங்கக்கூடாது? அது என்னதான் இருக்க, ஒரு பாப்பும் கை ஒரு கை பார்க்கணும்னு எண்ணம். நான் சொன்னேன் சின்ன வயசுல இந்த வேதமெல்லாம், வேதம் பற்றி ஒரு அறிவும் கிடையாது எனக்கு. எனக்கோ என் உற்றார் சுற்றத்தினரோ நட்பர்களுக்கோ யாருக்கும் வேதம் பற்றி ஒரு அணுவளவு அறிவு கிடையாது. ஆனால் நாலு வேதத்தையும் படிக்கணுங்கிற எண்ணம் எப்படியோ அந்த விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து, ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த எண்ணம். இந்த யோகா வார்த்தையெல்லாம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தான் வந்துச்சு, கோபாலகிருஷ்ணன் தான் முத முத போட்டார் பிள்ளையார் சொல்லி. உச்சந்தலையில் ஒரு இது இருக்குடா, அது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணால் அமுதம் சுரக்குண்டா அப்படின்னாரு. அவர் எல்லாருக்கும் தான் சொன்னார், நமக்குள்ளே போயிடுச்சு விதம், வித உள்ளே போய் முளைச்சிருச்சு. அப்போ அந்த ஒளிப்பொருள் விளங்கணும், அது அதுக்கு தான் இந்த நாலு வார்த்தையை சொல்லுது. முயற்சி பண்ண நடக்குமா நடக்காதா? அரியன் செய்து காட்டுறேன், செய்து காட்டுறேன்னா இல்லையா பாருங்கள், செஞ்சு காட்டுறேன், மூணு வாட்டி சொல்கிறேன், அண்டர்லைன் பண்ண முடியாது அதனால் மூணு வாட்டி சொல்கிறேன், செய்து காட்டுறோம். வேதம் உண்மையாக இருந்ததுனா செய்ய வேண்டியதானுங்க, வேதம் உண்மை தான், வேதம் சத்தியம்தான், அது செஞ்சு பார்ப்போம், எக்ஸ்பெரிமெண்டல் செஞ்சு பார்ப்போம். அந்த சத்தியமேவ ஜெயத்தை சொன்னோம் இல்லையா, அந்த வார்த்தை நான் லைஃப்பில் நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கேன், எவ்வளோ பேர் இருந்தாலும் பயப்பட மாட்டேன். பயமில்லாத தன்மையை உருவாக்குனதே அந்த வார்த்தை தான், ஏன்னா அதான் ஜெயிக்கும். நீங்கள் ஒரு கோடி பேரை நீங்கள் சேர்த்துக்கலாம், பொய்யை புரட்டாக பண்ணலாம், நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை தலைகளை நிற்கலாம், உலகத்து எல்லா பிரபாவத்தையும் நீங்கள் ஏற்படுத்தலாம், ஆனால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு உங்கள் தொழில் வந்து வீடு கொடுக்கும், மனைவி கொடுக்கும், மக்கள் கொடுக்கும், உற்றார் உறவினர் கொடுக்கும், பேர் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், விடுதலை கொடுக்காது, ஆனந்தம் கொடுக்காது, திருப்தி கொடுக்காது, அமைதி கொடுக்காது, பிரம்மத்தை கொடுக்காது, அது ஞானம்தான் கொடுக்கும். புரியுதா? ஞானந்தான் கொடுக்கும். இப்போ என்னாச்சு, இந்த நாளையும் லைஃப்பில் நம்ம செஞ்சு பார்க்கணும். என்ன சாரம்? சத்தியம், தபம், பூரண ஞானம், பிரம்மச்சரியம், பிரம்மம், இதனால் பிரம்மம் அடையப்படுகிறது. இந்த தபம் நித்தியம் தொடரப்பட வேண்டும், நித்தியமாக இருக்கணும். அதான் நிரந்தரியம்னு சொல்லியாச்சு, நிரந்தரியம் அது வேறு ஒரு மந்திரத்தில் வந்துச்சு, அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்திக்கலாம். இதனால் நமது இருதயத்தில் அறிவு சுடராய், தூய அறிவு சுடராய் விளங்குவதை எதிகள் அறிகிறார்கள், எதிகள் அறிஞ்சிடுறாங்க, அடைகிறார்கள், அறிஞ்சால் அடைகிறார்கள். அப்புறம் இந்த இது இந்த வார்த்தை முண்டக உபநிஷத்து ஒரு முக்கியமான உபநிஷத்து தாங்க. இந்த வாய்மையை வெல்லும் சொன்ன சத்தியமேவ ஜெயத்தேன்னு அது இந்த மந்திரத்து தான் வருது, இன்னைக்கு மந்திரம் அதுதான் பார்க்க போகிறோம், 49 மந்திரம். இந்த சத்தியமேவ ஜெயத்தை நம்ம த நேஷனுடைய ஸ்லோகன் தெரியுமில்ல, இந்தியாவுடைய ஸ்லோகம் அது, நம்மளுடைய ரூபா நோட்டில் இருக்கும், கோர்ட்டில் இருக்கும், எங்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் அரசாங்கம் இருக்கோ, அங்கெல்லாம் வாய்மையே வெல்லும். வாய்மை வெல்லும்னு சொல்லலை, வாய்மை தான் வெல்லும். சத்தியங்கிறது என்ன? இப்போ சொன்னல, சத்து தான் சத்தியம், பிரம்மந்தான் சத்தியம். தம்சப் இப்படி தூக்கி காமிக்கிறோம்ல, என்ன அர்த்தம்? கை கட்டவரில் இப்படி தூக்கி காமிக்கிறோம்ல, ஜெயிச்சிட்டேங்கிறது ஒரு அர்த்தம். இந்த கட்டவரில் வந்து அக்னி, அதாவது பிரம்மம், இந்த அஞ்சு விரல் இருக்குல்ல, அஞ்சு விரலில் ஆணவம் கர்மம் மாய், இது வந்து சுட்டு விரல் வந்து ஜீவன், ஜீவன் அக்னி, கட்டவரில் வந்து பிரம்மம். அதனால தான் சின்முத்ரா வாங்கி சித்தை வந்து சத்தோடு சேர்க்கணும், அது சத்து தான் கட்டவர்கள், சித்து தான் சுட்டு விரல், இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா சின்முத்ரா.
இது ஆணவம் கர்மம் மாயை. புரியுதா? தம்சம் காமிச்சாங்கன்னா இறைவனே வென்றான்னு அர்த்தம். யாருக்கா தெரியுமா? வெற்றி பெற்றா காமிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? இறைவன் வென்றதுன்னு அர்த்தம், சத்தியம் ஜெயித்ததுன்னு அர்த்தம், சத்து ஜெயித்ததுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த வார்த்தையினுடைய, இந்த மந்திரத்தினுடைய முதல் வார்த்தையே சத்தியமேவ ஜெயித்தேன்னு தான் ஆரம்பிக்குது. அப்போ சத்து தான் சத்தியம், அதுபடி பிரம்மந்தான் சத்தியம். சத்தோட இன்னொரு பேர் சத்தியம். சத்தியனுடைய குணம், சத்தினுடைய குணம்தான் சத்தியம். அச்சா, எப்போதும் இருக்கும், மூன்று காலத்திலும் இருக்கும், என்றும் அழியாதது, எப்போதும் வெற்றி அடைவது, தோக்கவே தோக்காது, எப்போதும் வெற்றி அடைவது, சரியானது. சரியானது அத்தனையும் சத்தியம். சரியானதுன்னு நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் சத்து. சத்தியமும் அகிம்சையுமே இந்தியாவுக்கு விடுதலை தந்தது. என்ன பண்ணார் காந்தி? இந்த ரெண்டை தான் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் எடுத்து பார்த்தார். வேதத்தில் இப்படி சொல்லுது, இது நடக்குதா இல்லையான்னு பார்க்கலான்னு நம்பினார். நம்ம வச்சுது, ஏன்னா அதுதான் நடத்துது எல்லாத்தையும். 250-300 வருஷம் அடிமையாக இருந்திருக்கும். ரெண்டே வெப்பன் தான், சத்தியம் அகிம்சா. உண்மையை சொல்லுவேன், அது சாப்பிட்டா சொல்லுவேன், யாரையும் இம்சை பண்ணாமல் சொல்லுவேன். அடிக்கிறியா அடிச்சுக்கோ, கொட்டுறியா கொட்டிக்கோ, வெட்டுறியா வெட்டிக்கோ. ஆனால் நான் சொல்கிறத ஆக்ரகம் பண்ணுவேன். சத்திய ஆக்ரகம், ஆக்ரகம்னா வலியுறுத்துறது. சத்திய ஆக்ரகம், சத்தியத்தை வலியுறுத்துறது. நீ ஒரு சட்டத்தை இயற்ற, எங்களுக்கு அது ஒத்து வராது, ஆந்தோலன், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அப்புறம் அதை திரும்ப வலியுறுத்து, சத்தியாகிரகம் அடிப்பான், வெள்ளையனே வெளியேறு, அடிப்பான், அடி வெள்ளையனே வெளியேறு, வாயிலே குத்துவ ரத்தம் வருது, வெள்ளையனே வெளியேறு. அவனுக்கு மனசாட்சி இருக்குல்ல அங்கே அடிக்கிறவனுக்கு, என்ன தான் அடித்தாலும் அவன் சொல்ல தான் சொல்கிறான், அடிக்கிறது வேஸ்ட்டுன்னு. புரியுமா புரியாதா? அவனுக்கு ஆச்சரியப்பட்ட விஷயங்க, அவனுங்க வந்து இவன் பீரங்கி வச்சு சண்டை போட்டால் நம்ம பீரங்கியில் அடிச்சிடலாம், கன்று வச்சா கன்று வச்சு அடிச்சிடலாம், சத்தியங்கிறான், அகிம்சம் ஒன்றுமே புரியலையே, இது என்ன வெப்பன் இதுன்னு. இதுதான் வெப்பன் அவருக்கு. ஜெயிச்சு காமிச்சாரா இல்லையா? அவர் சத்திய சோதனைன்னு அவருடைய புத்தகம், ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் காந்தி, அதானே சத்திய சோதனை. தமிழில் இருக்குது, நான் படித்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த வார்த்தை எனக்கு தெரியும், சூக்ஷ்மம் தெரியும், சூக்ஷ்மம் தெரியும். சத்தியம் அகிம்சை வச்சு தான் ஜெயிச்சார்னு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திரம் அகிம்சை சொல்கிறோம்ல, வேதாந்த மாதிரி அகிம்சை, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. வேதாந்தம் ஒரு பெரிய அற்புதங்க, அத்வைதம் ரொம்ப பெரிய அற்புதம். அதுதான் பிரம்மஸ்வரூபம் தான் அது, வேறு ஒன்றுமே இல்லை. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. யார் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க, நான் சொல்ல வேண்டிய நான் சொல்கிறேன், கேட்டால் கேளு, கேக்காடிப்போ, அறிவுபூர்வமாக வா, அறிவு இருந்தால் வா, விசாரம் பண்ணலாம், அறிவு இல்லையா விட்டுடு, பதிலெலாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் அப்படின்னு அது போகுது. சத்தியமும் அகிம்சையும் இந்தியாவுக்கு விட்டு தந்து, சின்ன சின்ன பொய்களை தவிர்த்து பாருங்கள், பொய்யே இல்லாமல் போயிடும். அச்சா, தனி ஒருவன் சத்தியத்தோடு இருக்கான், பல கோடி பலத்தையும் வெல்ல முடியும். பார்த்தீங்களா சத்தியத்துக்கு வெயிட்டு, சத்தியத்துக்கு வெயிட்டு பாருங்கள். எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, மூடிலாம் மறைக்க முடியாது, அது வெளிவந்தே தீரும். யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கொடுத்தே தீரும், மூடிலாம் மறைக்க முடியாது. சும்மா சொல்லிக்க வேண்டியதான், மூடி மறைச்சிட்டோம். எப்படியும் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்கல்ல, இது இதுதான் நிறைய பேருடைய மென்டல் ப்ராப்ளம். மென்டல் ப்ராப்ளம் என்ன? எப்படியாவது ஜெயிச்சிடலாம், குறுக்கொழியில் கூட கையாள்பவர்கள் ஒரு நாளும் ஜெயிக்க முடியும். ஜெயித்த மாதிரி தெரியும், தன்னறிய தன்னஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பெண் தன்னஞ்சை தன்னை சுடுன்னு ஒரு பாட்டு இருக்குது திருக்குறள். நேற்று தான் சொன்னார், ரெண்டாவது நாள் திருக்குறள் வந்துடுச்சு. நம்ம இது பொய்யன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணுறோன்னா அந்த பொய்யே ஒன்றை குத்திக்கிட்டே இருக்கும், வாழ்நாள் ஃபுல்லாக குத்தும். பிரம்மலோகத்தின் கதவை திறப்பது சத்திய வழியே. சத்தியலோகம்னு இருக்குல்ல, பிரம்மலோகத்துக்கு முன்னாடி சத்தியலோகம்னு இருக்குது. பூகு புவக ஸ்வக மகக ஜனக தபக சத்தியம், எங்கே போயிடுச்சு பாருங்க, சத்தியம் லோகத்து பேரே சத்தியம். நம்மளெல்லாம் உள்ளே விடுமா? அது பேர் என்ன? சத்தியலோகமாக இருக்கு, உனக்கே தெரியுதுல்ல, அப்போ நான் அப்படியே ஓடி போயிரு. சத்தியலோகத்துக்கு வழியானது
கதவை திறப்பது சத்திய வழியை திறப்பது சத்தியமே. அச்சா இந்த சத்தியத்தை வழியில் நிற்கிறதுக்கு எதாவது செலவு பண்ணுமா? 1000 கோடி ரூபா செலவு பண்ணுமா? 24 மணி நேரம் உழைக்கணுமா? சொல்லுங்கள். அதை பற்றி இந்த மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லு? சத்தியமேவ ஜெயத்தே ந அனுருத்தம். சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும், அதோடு நிறுத்தலாது. ந அனுருத்தம், போய் ஜெயிக்காது. ரொம்ப அழகாக சொல்லுது, சத்தியமேவ ஜெயத்தே. 5 எழுத்து 8 எழுத்து மொத்தம் அஷ்டாட்சரமா. என்னது தமிழில் என்ன சொல்லுவாங்க, இந்த ஓம் நமோ நாராயணா அது மந்திரத்துக்கு எத்தனை எழுத்து இருக்கு? 8 எழுத்து. என்ன சொல்லுவோம்? சரவணபவ 6 எழுத்து மந்திரம். 8 எழுத்து மந்திரம் தானே சொல்லுவோம்? 8 எழுத்து மந்திரம் தானே சொல்லுவோம். அது அது மாதிரி இந்த சத்தியமேவ ஜெயதேவம் 8 எழுத்து தான் இருக்குது. மறக்க முடியாத உபநிஷதம் இது. இந்த இதில் தான் இந்த மந்திரம் வந்திருக்கு. இதுலேருந்து தான் பெரியவங்க எடுத்திருக்காங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை, உலகத்துக்கு எதை சொல்லணுமோ அதை வெறும் 8 எழுத்தில் சொல்லியாச்சு. இதை தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கான் எல்லா நாடுகளும். நம்மளை தவிர நமக்கு சம்ஸ்கிருதம் பிடிக்காது, ஏன்னா அது எங்கேயாவது ஃபாரின் லாங்குவேஜ். இங்கிலீஷ் நமக்கு பிடிக்கும், அது இந்த நாட்டிலே பிறந்து வளர்ந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் இங்கிலீஷ்லேயே தான் பிறந்து வளர்ந்து. லண்டனில் நம்ம முன்னோர்கள்லாம் லண்டனில் பிறந்து இங்கே வந்தவங்க. சம்ஸ்கிருதம் எங்கேயோ பிறந்து இங்கே வந்துருக்கும். என்னவா போங்க, இதனால் என்ன, நம்ம நிறைய இழந்துட்டுருக்கோம். இழந்துட்டோம் நிறைய விஷயங்களை, நம்ம இழந்துட்டோம். மெய்ப்பொருளையே நம்ம நெருங்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் சத்தியமேவ ஜெயத்தே, என்ன அனுருத்தம், போய் ஜெயிக்காது, உண்மைதான் ஜெயிக்கும். சத்தியேன பந்தா விதத்தோ தேவயானக. தேவயானம்னா ஊர்தவகதி. ஊர்தவகதியில் நீ போகணும்னா, சத்தியலோகத்துக்கு போகணும்னா சத்தியந்தான் வழி, சத்தியந்தான் சாதனம், சத்தியந்தான் சாத்தியம். ஏன்னா கிரமந்த ரிஷியோ, ரிஷிகளெல்லாம் இந்த ரிஷிகள் செல்லும் வழி. ஞானிகள் சொன்னாலே என் வழி தனி வழின்னு சொல்கிறாங்கன்னு, இதுதான் அது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஊர்தவகதி, பாவிகளுக்கு அதோகதி, ஞானிகளுக்கு அது தனி வழி. நிர்கதி அகதி நிர்கதின்னு சொன்னவில்ல, அந்த வழி தான் இது. என்னது ரிஷிகள் போகிறாங்க, ரிஷிகள் ஏன கிரமந்த சரி ரிஷிகள் செல்லும் வழி. அப்புறம் ஆப்த காமக, இந்த மலங்களை நீக்கினவங்க ஆசைகளை நீக்கினவங்க செல்லக்கூடிய வழி. தத் சத்தியஸ்ய பரம நிதானம். நிதானம் நிதானம்னா சந்நிதானம்னு சொல்லணும் இல்லையா, இருப்பிடம். இறைவன் இருக்கிற இடமா நிதானம்னா இருப்பிடம். சந்நிதானம்னா சத்து இருக்கக்கூடிய இருப்பிடம். சத்து தான் சன்னாக மாறியிருக்கு, சத்து மார்க்க தான் சன்மார்க்கமாக மாறியிருக்கு. புரியுதா? சம்ஸ்கிருத வார்த்தையில் தான் வள்ளலாரே எழுதியிருக்கார். அந்த அந்த அவர் அவர் போட்டிருக்க எல்லா வேர்டுமே சம்ஸ்கிருத வார்த்தை தான். அவங்கெல்லாம் இந்த பேதமெல்லாம் பார்க்கல, அது அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க பார்க்குறாங்க. பேதமே வேண்டாங்க. என்னது இந்த சத்தியஷ்ய, இந்த சத்தியத்தின் மூலமாக தான் பரம சந்நிதானத்தை அடைய முடியும், இறைவன் இருப்பிடத்தை பிரம்மலோகத்தை அடைய முடியும் சொல்லி. நிதானம் சந்நிதானம், நிதானம் 4வது தா நிதானம், சந்நிதானம் சந்நிதானம், ஐயப்பன் சந்நிதானம் வருதுல அந்த பாட்டு. ஏதோ வாய்மையே வெல்லுங்கிற மந்திரத்தை சொல்லி என்ன சாரம்? சத்தியம் மட்டுமே ஜெயிக்கும், பொய்யால் முடியாது. சத்திய வழியே பிரம்மலோகத்திற்கு செல்லும் மேலான வழி. ரிஷிகளும் மலங்களை நீக்கியவர்களும் இந்த வழியிலேயே சென்று ஊர்தவகதி சுக்லகதின்னு சொல்லுவாங்க, இறைவனை அடைகிறார்கள். சந்நிதானம் இறைவன் இருக்குமிடம், அதாவது பிரம்மலோகம் அப்படி சொல்லுது. அடுத்தது இறைவனை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா பிருகச்ச பெரிது, பிருகச்ச பிருகத்து தான் பிருகச்ச. தது திவ்யம், தது திவ்யம், அது ஒளி பொருந்தியது. எப்படி சுயம்பு, எந்த ஒளியும் அதுக்கு தேவையில்லை, அது ஒளியை தான் சூரியன் வாங்குது, சந்திரன் வாங்குது, அக்னி வாங்குது, மின்னல் வாங்குது, ஸ்டார் வாங்குது, தாரக் வாங்குறது, தாரகம்னு பேர். இப்போ அது உள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. பிருகத்து பெருசாக இருக்குது,
அது திவ்யம், அது ஒளி ஒளி பொருளாக இருக்குது, சுயம் ஜோதியாக இருக்குது, அச்சிந்திய ரூபம், அதை நீ சிந்திச்சு பிடிக்க முடியாது. அச்சிந்திய ரூபம், சிந்திக்க முடியாத ஒரு பொருள். சூக்ஷ்மாத், சூக்ஷ்மம் ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம், ரொம்ப நுண்ணியது. சூக்ஷ்ம தரம், சூக்ஷ்மம் சூக்ஷ்ம தரம், அதை விட இன்னும் ஆழம், இன்னும் நுண்ணியது. விபாவதி விளங்குகிறது, எப்படி சுடராய் விளங்குகிறது, விபாவதினா விளங்குகிறது, விபாதி. சரி, அப்புறம் தூரத்தை சதூரே, ரொம்ப தூரத்தில் இருக்குது, தூரத்துலேயே தூரம், பெரிதிலும் பெரிது, சிறிதிலும் சிறிதுன்னு சொன்ன மாதிரி தூரத்துலேயும் தூரம், ரொம்ப தூரம், அவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆனால் முமூக்ஷுகளுக்கு, சாதனையாளர்களுக்கு, ஜிஞ்ஞாசுகளுக்கு, யதிகளுக்கு, ஞானிகளுக்கு, தது அது ஹந்திக்கே அருகில், அருகில் குகாயாம் இருதயத்தில் நிகித்தம் நிலைத்திருக்கிறது. பஷ்யஸ் எங்க ஜீவர்களுடைய, ஜீவராசிகளுடைய, பஷ்யஸ்னா ஜீவராசிகளுடைய இருதயத்தில் உள்ளே குகையில் நிகிதம் நிலைத்திருக்கிறது, வாசம் செய்கிறது. அப்போ அது எளிமையாகிடுது. தூரத்தில் இருக்கிறது, பெருசாக இருக்கிறது, பார்க்க முடியாததுன்னு அப்படி உள்ள ஒரு பொருள் அவரை தேடுறவருக்கு எளிமையாகிறது, ஞானிகளுக்கு எளிமையாகிறது. ஞானம் இருந்தால் ஞானம், ஞான யோகம் வேறு எளிமையில் எளிமையாக தானே இருக்கு. இப்போ என்ன கஷ்டமாக இருக்கா நமக்கு? நம்ம எளிமையாக தானே போயின்ட்டுருக்கோம், என்ன பெரிய கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம? கஷ்டமே படாதுன்னு சொல்லுது, சும்மா இருந்தானே சொல்லுது, 8 மணி நேரம் ஏகாந்தத்தில் இருன்னு சொல்லுது, 8 மணி நேரம் தூங்கிடுறோம், 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், 8 மணி நேரம் சும்மா இருன்னு சொல்லுது, என்ன தப்பு இதில் இருக்கு? அப்போ நேரம் இல்லைங்கிறது எப்படி நீ ஏமாத்துறன்னு இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இருக்கும். எதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை? நம்ம உருப்புறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். கோயிலுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, பூஜைக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேதம் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நேரம் இல்லைன்னு சொல்கிறான்ல, அவன்லாம் விளங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவன் என்ன நினச்சின்னு இருக்கானா, வெளியில் போய் முயற்சி பண்ணால் நம்ம ஜெயிச்சிடலாம். முயற்சி பண்ணாலும் ஜெயிக்க முடியாது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எது ஷார்ட்கட்டு, எது நியான்சஸ், எது சூக்ஷ்மத்துலேயும் சூக்ஷமோ, அறிவு தானே ஜெயிக்குது, நுண்ணறிவு தானே அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்குது. பார்த்தமா இல்லை, எத்தனை விசாரம் பண்ணிட்டோம், எக்கச்சக்கமான விசாரம் பண்ணிட்டோம். அறிவு தான் பணத்துக்கு காரணம், எப்படி பிரம்மம் ஜெகத்துக்கு காரணமோ அறிவு தான் பணத்துக்கு காரணம், லைஃப் ஸ்டைலுக்கு காரணம் அறிவு தான். அறிவை டெவலப் பண்ணாமல் நீ பணத்தை டெவலப் பண்ண முடியாது. நீ எந்த தொழிலில் மாற்றினாலும் அதே பட்ஜெட்டில் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, மாத வருமானம் 30,000 தான் வருது, வேறு தொழிலை மாற்றி பார்க்கலான்னா அங்கேயும் ஒரு 5 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து நல்லா முடிஞ்சுக்கிட்டே தீவிரமான அதே 30,000 வந்து நிற்கும். அது அதில் செஞ்சிருந்தானா இப்போ டபுளாக இருப்பேன், எக்ஸ்பர்ட் ஆகிருப்பான், அதை விட்டுட்டு இதுக்கு போகிறது. அதாங்க இறைவன் கொடுத்த வேலையை தவிர பாக்கி எல்லா வேலையும் செய்கிறாங்க. அப்படியே அது பின்னாடி போய், அது பின்னாடி போய், அது பின்னாடி போய், அது பின்னாடியே போய் கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிட்டான். இன்றைக்கும் வயசு 45 இன்னமும் சித்தாலாக தான் இருக்கான் அந்த என்ன பண்ண, அதே வயசில் அதை விட கம்மியாக இருக்கிறவங்க கொத்தனாராக இது பண்ணுறாங்க, செங்கல் அடிக்கிட்டு இருக்காங்க, பூசுகிறாங்க, இது பண்ணுறான். இவன் 45-50 வயசு இருக்குது, இன்னமும் நான் சித்தாலாகவே இருக்கேங்க. நான் என்ன காரணம், இது இன்றைக்கி ஒன்று செய்யும், நாளைக்கு ஒன்று செய்யும், நாளைக்கு அங்கே இருக்கும், இங்கே இருக்கும், நாளைக்கு எங்கேயாவது குடிச்சிட்டு கிடக்கும், என்னன்னா அதுக்கு பிரச்சனையாக இருக்கும் லைஃப்பில், அதுக்கு பயங்கர பிரச்சனையும். பாக்கி பேருக்கெல்லாம் பிரச்சனையே இல்லாத மாதிரியும் புரியுதா விஷயம். இது மாதிரி ஒன்றில் நிற்கிறது இல்லை. இப்போ தெரியுதா குரு தேவைன்னு, வேதம் தேவை, குருவை விடுங்க, வேதம் தேவைங்கிறது தெரியல, தெரியுதா தெரியல, வேதம் தேவை தேவை தேவை. இந்த உலகம் ஃபுல்லாக இதை இதை பரப்புனீங்கன்னா ஒரு நாட்டில் நோய் இருக்காது, குற்றங்கள் இருக்காது, குழப்பங்கள் இருக்காது, சண்டவம்பு இருக்காது, அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், நிறைவு இருக்கும். உண்டா இல்லையா?
ஏன் அதை நம்மளால் செய்ய முடியல? சரி, ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக வேஷ்டியை முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் சமஷ்டிக்கு வாங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு குடும்பத்துக்காவது விளக்கு ஏற்றுங்க தயவுசெய்து. உங்களை இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் ஜென்மாவில் இந்த ஜென்மாவில் ஒரு குடும்பத்துக்காவது இந்த வேதத்தை கொண்டு போய் சேருங்க. சொன்ன கேட்க மாட்டான்னா அதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ நட்பே வேணாம், கட் பண்ணி விடு, முகத்திலே முடிக்காத அவன் கோச்சிக்கிட்டோம். அப்புறம் என்ன நட்பு? ஒரு விளக்கேற்றுறது தாங்க நட்பு. இப்போ என்னாச்சு? குஹாயாம் நிகிதம் இக, இங்கேயே இங்கேயே அப்படின்னு சொல்லுது. அடுத்தது அற்புதமான வார்த்தை வருது இதில் தான். அது சத்தியமேவ ஜெயத்தை மாதிரி, சத்தியமேவ ஜெயத்தை என் லைஃப்பில் மாற்றத்தை கொண்டு வந்தது. தனிமையிலே தனியாக இருந்து ஜெயிக்கிறது, வலியுறுத்துறது, எவ்வளோ பேர் வந்தாலும் பயப்படாமல் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறது அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமேவ ஜெயத்தைங்கிறத எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி பார்த்து தான், செயல்பட்டு தான் எல்லாத்தையும் ஜெயித்தோம். முக்கியமான ஃபார்முலா அது. இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், முக்கியமான வார்த்தை இங்கேயும் வருது. நா சக்ஷுஷா, கண்ணால் பார்க்க முடியாது. கிரகத்தே நா சக்ஷுஷா கிரகத்தே, உன்னுடைய கண்ணால் நீ பார்க்க முடியாது, பொறிகளால் பார்க்க முடியாது. நாப்பே வாச்சா, வாக்குனால் ஞானேந்திரியம் இப்போ கர்மேந்திரியத்தினாலையும் பார்க்க முடியும். வாச்சானா அதுக்குள்ளே எல்லாம் அடங்குது, மெய்வாய் கண்முக்கு செவி ஞானேந்திரியம், அப்புறம் நாக்கு இருக்கு இல்லையா, பேசுகிறதுக்கு பேசுகிறதோட சுவைக்கிறது வந்து ஞானேந்திரியம், பேசுகிறது வந்து கர்மேந்திரியம், ரெண்டு இந்திரியம்னா அந்நிய தேவா தேவா தேவர்கள்னு சொன்னால் பொதுவாக இந்திரியங்களை குறிக்கும். ஏன்னா ஒன்று ஒன்றுக்கு ஒரு தேவத்தை இருக்குல்ல, அதுக்கு யார் தலைவன்னா மனம், மனம் இந்திரன், தேவர்களுக்கு தலைவன் இந்திரம்ல, நம்ம உடம்புல மனம்தான் என்ன பண்ணுது, இந்திரனாக இருக்குது, இந்திரன் தான் மனமாக இருக்கார், புரியுதா? அவர் தான் போகி, எப்போதும் என்டர்டெயின்மெண்ட், ரொம்ப ஊர்வசி மேனகா, அப்புறம் அமராவதி அந்த விதி இந்த கதி என்ன நம்ம இதோ இருக்க, என்ன பண்ணுறாரு, எப்போ பார்த்தாலும் அவருக்கு ஒரே மயக்கத்தை தான் இருப்பார், தெளிவாக இருக்க மாட்டார். இது போகி யோகின்னு பார்த்தோம்ல, நேற்று ரெண்டு பறவைகள் சித்து சத்துன்னு, அது மாதிரி அவர் மனம் ஞாபகம் வச்சுக்க, மனம் இந்திரன். 15 நாள் உற்சாகமாக இருக்கும், 1ஆம் தேதி 15ஆம் தேதி சம்பளம் கரையிற வரைக்கும், 18-30 டிப்ரெஷனில் இருக்கும், என்னது பண செலவாய்ப்பு வச்சு உடம்பு வேறு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அப்புறமா வந்து இன்னும் மணி ஃபண்டு ஃப்ளோவே இல்லையே, மார்க்கெட்டு டவுனாக இருக்குது, அப்புறம் வந்து வேலையே போக மாட்டேது, 15 தேதி வேகமாக போயிடுது, 3ஆம் வாரமே கடுப்பாக இருக்குது, 4ஆம் வாரம் போர் அடிக்குது, இருக்கானா இல்லையா? என்ன காரணம்? லட்சியமே இல்லை. என்ன பண்ணணும்? ஒரு ஆடியோ போட்டு கேட்கணும், உங்கள் மேனேஜர் கேட்குறான், நீயும் கேளியா, சவுண்டு வைக்கிறேன் அப்படின்னு. கடவுளே, நா சக்ஷுஷா கிரகத்தை, கிரகத்தைனா இப்போ கிரகிக்க முடியாது, ஏற்க முடியாது, அடைய முடியாது. நாப்பி வாச்சா, வாச்சா வாக்குனாலையும் அடைய முடியாது. நான் அந்நிய தேவா, எந்த இந்திரியங்களாலையும் அடைய முடியாது. தபஷா, தபம் பண்ணாலும் அடைய முடியாது. நான் தபஸ் பண்ணி நான் எப்படி அடைஞ்சிடறேன், குருவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தபஸ்னாலையும் அடைய முடியாது. கர்மனா, பூஜை எவ்வளோ நாள் நீ பூஜை பண்ணாலும் ஞானத்தை அடைய முடியாது, பிரம்மத்தை அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ என்னையா பண்ணணும், எப்படி அடையிறது? விசுத்த சத்வஸ்த, விசுத்த சத்துவம்னா இந்த சித்து சட்டையை போட்டிருக்கல 5 சட்டை, அது எல்லாத்தையும் நீக்கணும், மலங்கள் எல்லாத்தையும் நீக்கணும். அப்போ சித்து ஸ்வரூபம் தானே பூர்ணமான தூய்மையான அறிவு, அறிவு ஸ்வரூபம். அந்த சித்து ஸ்வரூபமாக மாறுறது தான் விசுத்த சத்துவம். வார்த்தை சொல்லுது விசுத்த சத்துவம். விசுத்த சத்துவம்னா மனமானது தூய்மைப்படுத்தப்பட்டால் சித்தாக வரும். 1 டன்னு மணலை நீங்கள் சுத்தம் பண்ணனா, தங்கம் கிடைக்கிற இடத்துல, தங்கம் கிடைக்கிற இடத்துல மணல் அள்ளுவாங்க, 1 டன் கணக்கில் அள்ளுறாங்கன்னு வச்சுங்களேன், 1 டன்னுனா 1000 கிலோ, 1000 கிலோவில் 1-5 கிராமு, 1-8 கிராமு, 1-10 கிராமு சொல்ல முடியாது, குறைஞ்சபட்சம் 1-10 கிராம் கிடைக்குதுன்னு வச்சுங்க, அது என்னது? அமிர்தம். அதனால தான் அதுக்கு விலை அதிகமாகிறது, மதிப்பு கூடுறது. எதுக்குன்னா அதை தோண்டி எடுக்கிற செலவு அதிகமாகுது. தங்கத்தை எங்கே இருந்தாலும் அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு செலவு அதிகமாகுது, செலவை வச்சு தான் என்ன அது மெட்டீரியல் காஸ்ட்டு
காஸ்ட் அக்கௌண்ட்டு கார்பரேட் அக்கௌண்ட் சொல்கிறாங்கள. அந்த மெட்டீரியல் விலை ஏறுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த செலவு தான். ஆனால் நீங்கள் 1000 டன் மண் சலித்தா தான் 1 கிலோ கிடைக்கலாம். ஆச்சா, அப்போது அப்படி சலித்து எல்லாத்தையும் நீக்கினீங்கள, அப்படி நீக்கினப்போ எஞ்சி நிற்கிற கோல்டு இருக்குல்ல, அதுதான் சித்து, அதுதான் விசுத்த சத்துவம்னு பேர். விசுத்த சத்துவம் சித்து ஸ்வரூபம். சித்து ஸ்வரூபம் ஆனால் தான் சுவாமி அங்கே உள்ள கதவு திறப்பார். தன்னுடைய அம்பாளுக்கு ஒண்டி தான் கதவு திறக்கப்படுது. விசுத்த சத்துவம் சித்து ஸ்வரூபத்தில் இருக்கிறவனுக்கு தான் கதவு திறக்குது. இந்த சித்து என்னாகும், சித்து என்னாகும், ஞானப்பிரசாதம்னு பேர் அதுக்கு. ஞானப்பிரசாதின்னு, ஞானப்பிரசாதம் அருமையான வார்த்தை. இந்த வார்த்தை ஞானப்பிரசாதம் எழுதிங்க. நம்ம கடவுள்கிட்ட போய் கேட்குறோம்ல, நம்மளுக்கு திருப்பதி போனால் லட்டு கொடுக்குறாரு, லட்டு பிரசாதம். பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்குறோம், கிஃப்ட்டு பிரசாதம். கோவிலில் பொங்கல் கொடுக்குறோம், நம்ம வேல் பூஜையில் பொங்கல் பிரசாதம். அது மாதிரி ஞானப்பிரசாதேன, ஞானப்பிரசாதத்தினால அறிவு சுத்தமாக்கப்பட்டதுனால, மனம் சுத்தமாக்கப்பட்டு இப்போ அறிவு சுரூபமாக இருக்கிறதுனால, சைத்தன்யமாக இருக்கிறதுனால அது ஞானப்பிரசாதத்தை கொடுக்குது. அறிவுங்கிற ஞானப்பிரசாதத்தை கொடுக்குது. கொடுக்கறதுனால தம் அதனை அஸ்து, தம் அதனை அதனை நிஷ்கலம், அவயவமற்ற பூர்ணமாக இருக்கக்கூடிய அகண்டமாக இருக்கக்கூடிய அந்த பொருளை தியாயமானக விசாரத்தினால, தியானத்தினால, நிதித்தியாசனத்தினால. நாம் ஞான யோகத்தில் நிதித்தியாசனம் தான் சொல்லுவோம். அதாவது தியாயமானக தியானத்தினால, விசாரத்தினால, சிரவணத்தினால அந்த பூரண பொருளை பசியத்தை பார்க்கலாம், பார்க்கிறார்கள், அறிகிறார்கள். பெண்ணது மனம் சுத்திகரிக்கப்பட்டால் சித்து. 1000 டன்னு மணலை சலித்து சுத்திகரித்தா ஒரு கிலோ தங்கம் வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறோம், 1 கிலோ கிடைக்குதா என்ன தெரியாது. இப்போ என்னாச்சுன்னா, தூய மனம் அதாவது சூக்ஷ்ம புத்தி, அதுதான் சித்தஸ்வரூபம். நீங்கள் சித்தாக சித்தாக உங்கள் செயல்பாடுகளில் ஷார்ட்கட் நிறைய வரும். இந்த வேலை எப்படி செய்யலான்னு டக்குன்னு வந்துடும், ஒரு செகண்டில் வந்துடும். புரியுதா? நம்ம இப்போ மந்திரம் வரும்போது உதாரணங்கள் செகண்டில் வருதில்ல, அதுதான் அது மாதிரி தான் ஒன்றுலேயும் வரும். அப்போது நீங்கள் அவங்களாம் சிந்திக்க முடியாது, நீங்கள் சிந்திப்பீங்க. அவங்க 8 மணி நேரம் செய்கிற வேலையை நீங்கள் 1/2 மணி நேரத்தில் பண்ணுவீங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக என் லைஃப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கில் ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு, இப்போ கொஞ்சம் அதிகமாக நடக்குது. தெரியுது, முதல்ல தெரிய வருது நமக்கு, நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ நமக்கு தெரியாது, சூக்ஷ்ம புத்தி. சூக்ஷ்ம புத்தி எதுக்கு? அந்த சத்து சூக்ஷ்மமான ரூட்டில் இருக்குது. அது இருக்கிற இடத்துக்கு நாம் போகிறதுக்கு நாம் என்னவா ஆகணும்? சூக்ஷ்மமாக மாறி ஆகணும். நம்ம சித்தஸ்வரூபமாக மாறாத வரைக்கும் நாம் அதுக்குள்ளே நுழைய முடியாது, அந்த வழி நம்ம நுழைய முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். புரியுதா இது? அப்போ நம்ம உக்கார விசாரம் பண்ண பண்ண அந்த நம்மளுடைய சித்தஸ்வரூபமானது அணுவிலையும் அணோர் அணியானாக மாறுது. அனோர் அணியானா மாறுது. அப்படி மாறுறதுனால நம்ம எளிமையாக நம்ம அதுக்குள்ளே நுழையிறோம், மற்றவங்களால நுழைய முடிய மாட்டேன், நுழைய முடியாது. ஏன்? நீங்கள் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமில்ல, இப்போ வசீகரமாக இருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஒருத்தவங்க வசீகரமாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய ஸ்டார், ரொம்ப வசீகரமாக, அவர் ஒரு வார்த்தை பேச மாட்டாரான்னு எல்லோரும் கொல்லுன்னு பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு PM முதல்ல CM ஏதோ வராங்கன்னு வரேன், எல்லோரும் ஒத்து பார்க்குறோம்னா, இப்போ என்ன, அவங்க ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளோ பேர் இப்போ இருக்காங்கள, அவங்க எல்லாரையும் தாண்டக்கூடிய அளவுக்கு கணம் வந்துடுது அவங்களுக்கு. கணம் பார்த்த முன்னாடி சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு பிளானெட்டு 9 பிளானெட்டு ஏன் வந்து சூரியனை சுற்றுதுன்னா, சூரியன் தான் இருக்கிற இடத்துல கணமாக இருக்குது. கணமாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, ஸ்பேஸில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. என்னத்தை மாற்றத்தை கொண்டு வருது? கட்டில் சொன்னல,
கட்டில்ல நடுவில் குழந்தைய உட்கார வைக்காமல் இந்த கடைசியில் ஒரு குழந்தை இந்த கடைசி குழந்தை அஞ்சு 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 கிலோவில் ரெண்டு குழந்தை ரெண்டு கட்டில் எண்டில் இருக்குது. ஒரு 60 கிலோ உள்ள தாத்தா நடுவில் உட்காந்தாருனா ரெண்டு குழந்தையும் சென்டருக்கு வருது. என்ன காரணத்தினால வருதுன்னா அந்த தாத்தாவுடைய கணம் அந்த ஸ்பேஸில் என்ன பண்ணுது, மாற்றத்தை ஏற்படுத்துது, பள்ளத்தை ஏற்படுத்துது, அந்த ரெண்டு குழந்தையும் உருடுது. அது மாதிரி தான் 9 கிரகங்களும் அது அதுனோ அது 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 விட்டு அது போயிட்டே இருக்கும். கிரகங்கள் எல்லாம் அது போய்கிட்டே இருக்கும், அசைஞ்சு போய்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனால் அது ரவுண்ட் பண்ணது இந்த சூரியன் தான், புரியுதா? அதோடைய கணத்தினால அது இருக்கிற இடத்துல பள்ளம் இருக்கிறதுனால இந்த இந்த மற்ற பிளானெட்லாம் என்ன பண்ணுது, நேராக போக முடியல, சுத்த வேண்டியதாக இருக்குது, புரியுதா? அதே மாதிரி யார் ஒருத்தவங்க நன்றாக படித்தோ ஃபோக்கஸ் பண்ணியோ ஒரு லெஜெண்டரி வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் கனமானவர்கள்னு அர்த்தம், புரியுதா? எப்படி கனமானாங்கன்னா இந்த நமக்குள்ள கோடிக்கணக்கான செல்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் ஒரே செல்லாக மாறுது, புரியுதா? ரொம்ப சூட்சமம், இந்த புக்கில் எல்லாம் கிடைக்காது, இது இது அனுபூதியில் சொல்கிறேன், ஆனால் சத்தியம். உங்களுடைய 11 டிரில்லியன், அது மூளையில் மட்டுமே 11 டிரில்லியன் சொல்கிறோம், உடம்புல மொத்தம் எவ்வளவு இருக்கோ வச்சிங்களேன், ஒரு 100 டிரில்லியன் இருக்குன்னு வச்சிங்களேன், 100 டிரில்லியனும் ஒரே ஒரு பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகி கனமாக இருக்குது. அதனால் லட்சக்கணக்கான மக்களை தம் பக்கம் ஈர்க்குது. நீங்கள் வெளியில் போனாலும் சரி, உள்ளே வந்தாலும் சரி, உங்களை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அப்படி பார்ப்பாங்க, பேச மாட்டிங்களா, சொல்லணும். அதுதான் வசீகரத்தை ஏற்படுத்துது, புரியுதா? எதுக்கு வந்துச்சு இந்த பேச்சு? தியாயமானம், தியாயம் பண்ண, தியானம் பண்ண பண்ண, விசாரம் பண்ண பண்ண, சிரவணம் பண்ண பண்ண என்ன ஆகுனா இந்த அணுவானது சித்து சொரூபமானது அதிநுட்பம் நுட்பமாக போகுது. அது அதிநுட்பமாக போக போக அதுக்கு கணம் அதிகம். பிரம்மாண்டமாக இருந்தால் தான் கணம் அதிகம் இல்லை, அதிநுட்பமாக இருந்தாலும் கணம் அதிகம். சின்ன நெருப்பு தான் சொல்ல முடியாது, சின்ன துப்பாக்கி தானே, சும்மா ஒன்று சும்மா விளையாட்டுக்கு சுட்டு பார்க்குறேன் அப்படின்னு சுட முடியுமா? அது புரியுதா? இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அப்போது தியாயமானக நீங்கள் சுத்த விசுத்த சத்துவத்துக்கு ஆகணும், அதாவது சித்தஸ்வரூபமாக ஆக ஆக உங்களுடைய கணம் உங்களுடைய சூக்ஷ்மம் அதிகரிக்குது. அதனால தான் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, புரியுதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? இதுதான் என்கிட்ட யாராவது வந்து ஐடியா கொடுத்தா அவங்ககிட்டே கொடுத்துருவேன், நீ என்ன செய்ப்பானுவேன், சொன்னால நீ தானே சொன்ன ஐடியா கொடுத்து நீ செய்யும்பேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன்பேன், நீ செய்ப்பானுவேன். ஒரு ஒரு காரியம் பண்ணுறோம், செலவாகுது, எவ்வளோ செலவு பண்ணி என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நின்று கணக்கு எழுதுப்பா இந்தப்பா, அப்போ தான் தெரியுங்க பெயின் என்னான்னு தெரியுங்க. கணக்கு எழுதுறதுக்குள்ளே ஒன்றால் முடியல. கணக்கு எழுதி எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஒரு அரை மணி நேரத்தில் எழுதிடலாம். ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி என்ன செலவாச்சு அதை சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்ல போகிறேன் எழுது, அது முடிய முடியல அவரால், புரியுதா? அப்போ நீ கேள்வி எப்படி கேட்க முடியும்? கடமையை செய்யாமல் உரிமை எப்படி கேட்கும்? கையில் அப்படியே கொடுத்துருவேன், பார்த்துக்கிட்டு எல்லாம் டவுட்லாம் இருந்தால் கேளு, உடனே கேளு, மறந்துடும் அப்புறமா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே கேளு, உற்சவம் முடியறதுக்குள்ளே கேளு. சரி, இப்போ என்ன பண்ணணும், ஞானப்பிரசாதத்தை அடையணும். கடவுள்கிட்ட ஞானம் கொடுன்னு கேட்குறோம்ல, அதான் ஞானப்பிரசாதம். கடவுள்கிட்ட என்ன பிரசாதமாக கேட்கணும், பொங்கல் கேட்கக்கூடாது, பொங்கல் இனி உப்பு அதிகமாக இருக்குது, உப்பே போடல, என்ன அவர் சமைக்கிறாரு சொல்கிறாங்களா இல்லையா? அப்புறம் இந்த கடையில் இந்த ஹோட்டல் என்ன ஹோட்டல், வெளியில் வர மாதிரி இருக்குது, உள்ளே ஒரு மாதிரி இருக்கு, சொல்கிறானா இல்லையா? மெனு காலையில் கேட்குறாங்களா இல்லையா? இந்த முறை ட்ரிப்பில் போனப்போ அப்படி தான் ஒருத்தர் கேட்டார், மெனு கொண்டாங்கன்னாரு, காமெடி பண்ணிட்டு இருந்தேன், மெனுவாக கேட்குறேன்னு சுவாமி என்ன பண்ணார், உங்கள் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கிடையாது, எல்லோரும் சாப்பிட்டாங்க, உங்கள் ரெண்டு பேருக்கு வரவே இல்லை, முக்கால் மணி நேரம் கழிச்சு வந்து அது இல்லைங்கிறான், உங்களை வட தான் கேட்டார், இவங்க என்ன கடைக்கே சாப்பிடுங்க ஏதோ சொன்னாங்க போல் கேட்கல. அந்த கடையில் செஃப்லஸ் ஹோட்டல் இன் த வேர்ல்டுன்னு பெருசாக போட்டு வச்சுருந்தான், குக்கே கிடையாதான், மாஸ்டர் குக்கே கிடையாதான், மிஷினில் வச்சு என்னமோ பண்ணிகிட்ருக்கானுங்க, ஆ
ஆர்டர் கொடுத்தாச்சு, ஆர்டர் நிறைய வந்துருச்சு, சப்ளையர் இல்லை, பொருள் வெளியில் வரல, டெலிவரி ஆகல. இவர் மெனு பார்த்து பொங்கலை டிக் பண்ணறல, பொங்கலே வரல. நான் போய் புளி போய் அது போய் இது போய் கடைசியில் தோசை வாங்கி புளி தான் வாங்கி கொடுத்துச்சு. என்ன காலையில் மெனு கேட்குது உனக்கு, கொடுக்கறத சாப்பிட வேண்டியதானே. இதுதான் பாயிண்ட். சரி சரி, இது போதும், ரொம்ப திணிக்க வேண்டாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு அருள்.